ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ளது கமுதி கோட்டை. 17 நூற்றாண்டில் ராமநாதபுரம் சீமையை ஆண்ட சேதுபதி மன்னர் உடையத்தேவர் பிரான்ஸ் நாட்டு பொறியாளர் உதயவுடன் இக்கோட்டையை கட்டினார். குண்டாற்றின் கரையில் இக்கோட்டை அமைந்துள்ளது. கோட்டை காரணமாக இப்பகுதி கோட்டை மேடு என்று அழைக்கப்படுகிறது. 1966 முதல் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் பிரதான சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இக்கோட்டை அமைந்திருக்கும் வளாகத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் 1918 ஆரம்பிக்கப்பட்ட கமுதி காவலர் ஆயுதப்படை இயங்கி வருகிறது. இக்கோட்டையிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை இருந்துள்ளது. தற்போது அதன் வாயிற் பகுதி சிமெண்ட் கற்களால் அடைக்கப்பட்டுள்ளது. இக்கோட்டையில் தொடக்கத்தில் தற்போது உள்ளது போன்ற 9 சுற்று கோட்டைகள் இருந்தன. 1877 குண்டாற்றில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் 8 கோட்டைகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. அதனால் தற்போது ஒரே ஒரு கோட்டை பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது. இக்கோட்டையின் மையப்பகுதியில் உள்ள மைதானத்தில் பயிற்சி காவலர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மக்கள் நடமாட்டம் அந்த பகுதியில் அதிகரித்ததால் அது நிறுத்தப்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சி போர் வீழ்ச்சிக்கு பின் இக்கோட்டை ஆங்கிலேயர்கள் வசமானது. அதற்கு முன் இக்கோட்டையில் ஆயுத கிடங்குகள் அமைத்து போர் வீரர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை சில காலம் இங்கு தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டதாகவும் மருதுபாண்டிய சகோதரர்கள் இங்கு சில காலம் தங்கிவிட்டு சென்றதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ஆங்கிலேயர் வரிகேட்பு கூட்டத்திற்கு பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து ராமநாதபுரம் செல்வதற்காக வந்தபோது இங்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்கி சென்றதாகவும் கோட்டையின் வரலாறு கூறுகிறது. வீரர்கள் நின்று கண்காணிக்கும் வகையில் 7 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோட்டை செங்கற்களால் கட்டப்பட்டு அதன் உள் மற்றும் வெளிப்புற சுவர்களில் பலவிதமான பாறை கற்களை கொண்டு ஒட்டியுள்ளனர். இதனால் இக்கோட்டை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது கற்கோட்டை போன்ற அமைப்பில் காணப்படுகிறது. கோட்டை கட்டுவதற்கான செங்கற்களை அப்பகுதியிலேயே தயாரித்து சுட்டு பயன்படுத்தியுள்ளனர். மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள பாறைகளை வெட்டி எடுத்த பின் அதில் ஏற்பட்ட பள்ளம் இக்கோட்டைக்கு ஆளி போன்று அமைந்துள்ளது. இக்கோட்டை வட்ட வடிவமானது. இதேபோல வட்ட வடிவ கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரியிலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம்.